ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி இன் தி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கது இது எங்களோட வீடு தாங்க. இப்போ வெயில் காலம் வந்துட்டதுனால நம்ம ஜன்னல்லாம் திறந்து வச்சு தான் ஆகணும். இருந்தாலும் கொசு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் கொசு வெள்ள அடிக்கலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். இப்போ மஸ்கிட்டோ நெட்டு செட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு. அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் கம்மெல்லாம் வச்சு ஒட்டி அந்த ஜன்னல்கிட்டலாம் ரொம்ப அசிங்கமாகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஸ்டாப்லர் பின் வச்சு அடித்து அந்த வெல்க்ரோ மெத்தடில் தான் வைக்கிறாங்க. இதை பண்ணிகிட்ருக்க ஒரு பேர் வந்து சிவராஜுன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக சீக்கிரமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து வீட்டில் எல்லா ஜன்னலுமே அளவெடுத்து இந்த நெட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து ஒன் ஹவர்லேயே பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது, குறைவான விலையில் ரொம்ப தரமாகவே இருந்துச்சு குவாலிட்டி அவங்கக்கிட்ட. இந்த மஸ்கிட்டோ நெட் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வேணாலுமே எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்குது. வாஷிங் மிஷினில் கூட இதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ மெத்தட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே இதை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எப்பயுமே இதை நம்ம எடுக்கும் பொழுது நடுவில்ந்தெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது கார்னர்லேருந்து தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம டஸ்டெல்லாம் உதறிட்டு இல்லை தண்ணியில் அலசிட்டு கூட காய வச்சுட்டு போடலாம். ஈஸியாகவே வாஷ் பண்ணிடலாங்க. இது ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த மஸ்கிட்டோ நெட் ரொம்ப வெளிச்சத்தையும் அடைக்காமல் இருந்தது. கிச்சன் ஜன்னலுக்கு முதற்கொண்டு நான் எல்லாமே இந்த நெட்டு போட்டுட்டோம். இந்த மஸ்கிட்டோ நெட் போடுறதுனால நம்ம விண்டோஸ் எப்பொழுதுமே ஓப்பன்லேயே வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காற்றுமே நம்மளுக்கு நல்லாவே வரும் உள்ளே இருக்க. ஆனால் இதெல்லாமே வெளியே போகிற அளவுக்கு நல்ல ஹோல்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே கொசு மட்டும் உள்ளே வராது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான நெட்டு தான் இது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம மாசுப்படி கதவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட நெட்டு டோரை கூட வச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம டோர் திறந்தே வச்சுருக்கலாம், அந்த நெட்டு டோர் மட்டும் முன்னாடி நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு எப்பயுமே வரக்கூடிய காற்று மட்டும் வருங்க, ஆனால் கொசு தொல்லை இருக்காது. அதுக்காக இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருந்துச்சு. இவங்க எல்லா வெரைட்டியான ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ கடைசியில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் விசிட்டிங் கார்டு எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க உங்களுக்கு. வீடு மட்டும் இல்லை, ஹோட்டல் கடைக்கு எந்தெந்த இன்டீரியர் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலுமே இவங்க எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. கர்டைன்ஸ் முதற்கொண்டு நிறைய டிசைனில் அவங்கக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இதில் போட்டிருக்கிறது கொஞ்சம் டிசைன் தான், ஆனால் நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. இது ஆறதுன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸ்க்ரீன்லாம் போட்டு நெட்டெல்லாம் போடவும் நான் அவங்கக்கிட்ட இதை வீடியோ எடுத்து நான் என்னோடய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அவர் எனக்கு சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே கொடுத்தாரு, அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் டிசைனில் போடலாம், அப்புறம் மஸ்கிட்டோ நெட் எந்த மாதிரிலாம் போடலாம், விண்டோஸ்க்கு அப்புறம் டோருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஸ்க்ரீன் போட்டவரோட விசிட்டிங் கார்டு, அவரோட நம்பர் எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேங்க. இந்த விசிட்டிங் கார்டில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னாலே அவர் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லிடுவார். நீங்கள் சென்னை, பெங்களூர் எந்த ஊராக இருந்தாலுமே நோ ப்ராப்ளம்ங்க, நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவரை டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.